அனைத்து ஆன்மீக நெஞ்சம் கொண்ட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் தெய்வங்கள் உங்கள் வீட்டில் வாசம் செய்யும் அறிகுறிகள் பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் நம்மில் பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் இது. நம்முடைய வீட்டில் தெய்வசக்தி இருக்கிறதா இல்லையா? எந்த வீடு சுத்தமாக இருக்கிறதோ, எந்த வீட்டில் அழுக்கு துணியின் வாடை வீசாமல் இருக்கின்றதோ, எந்த வீட்டில் துடைப்பமும் குப்பை கூடையில் கூட கெட்ட வாடை வீசாமல் இருக்கின்றதோ, எந்த வீட்டில் குளியல் அறையும் சமையலறையும் எப்போதுமே ஈரமில்லாமல் உலர்ந்து இருக்கின்றதோ, அந்த வீட்டில் நிச்சயமாக தெய்வசக்தி குடிகொள்ளும் என்பதில் சந்தேகமே கிடையாது. சரி, மேல் சொன்ன விஷயங்களை தவிர்த்து வேறு எந்தெந்த விஷயங்களை வைத்து நம் வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொண்டிருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வது. வாயில்லா ஜீவன்கள் உங்கள் வீடு தேடி வருகிறது என்றால் உங்களுடைய வீட்டில் தெய்வங்கள் குடிக்கொண்டுள்ளது என்று புரிந்து கொள்ளலாம். நாய் வாலை ஆட்டிக்கொண்டு உணவு தேடி உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும். உங்கள் வீட்டு முட்டை மாடியில், ஜன்னல் பகுதிகளில், பின்பக்கம் இருந்தால் புழக்கடையில் காகம் வந்து சத்தம் எழுப்பிக்கொண்டே இருக்கும். வீட்டில் பல்லிகளின் நடமாட்டம் இருக்கும். எறும்புகள் வீட்டில் வரும். குளவி கூடு கட்ட வீடு தேடி ஆங்காங்கே பறந்து கொண்டிருக்கும். கருவண்டு கிடையாது. சிவப்பு குளவிகள் உங்கள் வீட்டு நிழல் பகுதியை தேடி வந்து கூடு கட்டத் தொடங்கும். உங்கள் வீட்டை கடந்து செல்லும் சிட்டுக்குருவிகள், புறாக்கள், சில பறவைகள் உங்கள் வீட்டின் முட்டை மாடியில் அமரும். குறிப்பாக சிட்டுக்குருவிகள் உங்கள் வீட்டை தேடி வரும். பறவைகளின் வருகை வீட்டில் இருந்தால் அது மிக மிக நல்லது. அப்படி உங்களுடைய வீடு பறவைகள் வருகை தருவதற்கு ஏதுவாக அமையவில்லை என்றால், அதாவது அப்பார்ட்மெண்டில் குடியிருப்பவர்கள் ஆகஸ்ட் இருந்தால் பறவை உங்கள் வீட்டை தேடி வரவில்லையே என்று வருத்தப்பட வேண்டாம். ஒருவருடைய வீட்டில் பல்லியின் நடமாட்டம் இருந்தாலே போதும், அந்த வீட்டில் கெட்ட சக்தி எதுவும் இல்லை, நல்ல சக்தி தான் குடிக்கொண்டுள்ளது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அந்த பல்லிகள் சத்தம் போட்டாலும் பிரச்சனை கிடையாது, சத்தம் போடவில்லை என்றாலும் பிரச்சனை கிடையாது. அதை நினைத்து யாரும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. கண்களில் பார்க்கும்போது ஆங்காங்கே பல்லிகள் இருந்தாலே போதும். நம்முடைய வீட்டைத் தேடி வாயில்லா ஜீவராசிகள் வரவில்லை என்றாலும் அதை நம் வீடு தேடி வரும்படி பழகி வைத்துக் கொள்ள வேண்டும். வீதிகளில் இருக்கும் நாய்ப்பூனை இவைகளுக்கு சாப்பாடு வைத்து பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். முட்டை மாடியில் வரும் பறவைகளுக்கு தண்ணீர் உணவினை வைத்து நம் முட்டை மாடிக்கு வரும்படி பழக வேண்டும். வாயில்லா ஜீவன்களுக்கு நமக்கு வரப்போகும் கெடுதலை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை நிறையவே இருக்கின்றது. வாயில்லா ஜீவன்களை நீங்கள் நன்றாக பார்த்து கொண்டு விசுவாசமுள்ள முதலாளிகளாக மாறிவிட்டீர்கள் என்றால் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை கூட அது முன்கூட்டியே வெளிப்படுத்தும். முயற்சி செய்து பாருங்கள். நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே மட்டுமே நடக்கும் என்ற கருத்தோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மகாதேவ் சேனலை பின்தொடருங்கள். உங்களின் ஆதரவு எங்களுக்கு என்றும் தேவை. நண்பர்களே, நன்றி.